This conference will now be recorded. இயேசு கிறிஸ்து மிக மேன்மையானவர் என்ற தலைப்பிலே நாம் கடந்த 6 மாதங்களாக தியானித்ததை சுருக்கமாக முடிவிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அதை தொடர்ந்து பார்ப்போம். ஏனென்றால் நாம் திரும்ப அதை நானே அதை திரும்ப போய் படிக்கும்போது இன்னும் ஆழமாக இன்னும் ஒரு அந்த சத்தியம் நமக்குள்ளே இறங்குகிறதை நாம் பார்க்கலாம். இந்த நாளில் கூட நாம் தொடர்ந்து அந்த சுருக்கமான காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொலோசியர் 1 அதிகாரம் யாராவது எடுத்து 15-20 வரைக்கும் கொஞ்சம் எல்லாருமே படிப்போம். ஆனால் ஒரே ஒருவர் மாத்திரம் மைக்கை திறந்து வாசிக்கலாம், மற்ற எல்லாரும் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ அவங்க வாசிக்கும் போது இந்த வாயை திறந்து வாசிப்போம். அது மாத்திரம் இல்லை, இந்த இது இந்த தமிழில் இதை நான் சொல்லி கொண்டிருக்கும் போது சைடில் சாட் பாக்ஸில் இதே செய்தி இங்கிலீஷ்லேயும் வரும். அதனால் ஆங்கிலம் ஆங்கிலத்திலையும் பார்க்கணுன்றவங்க சாட் பாக்ஸை பார்க்க தொடர்ந்து பார்க்கலாம். யாராவது கொலோசியர் 1:15-20 வரைக்கும் வாசிங்க, மற்றவர்களும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்திலுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. அவரே சபையாக சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அமேன். அமேன். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோமா? ஆமேன். புதிய தமிழ்ல வாசிக்கும் போது மிகவும் தெளிவாக இருக்கிறது, கண்களுக்கு புலப்படாத இறைவனின் சாயலாயிருப்பவர் கிறிஸ்துவே, எல்லா படைப்புகளுக்கும் மேலான முதற் பேரானவர் இவரே. ஆமேன். இந்த நாள்ல கூட இதை பல நாட்களாய் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல முக்கியமாய் பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல ஜெபத்திலே கடந்த வாரத்துல பார்த்தோம், அதுல இருந்து துதிக்கு செல்கிறதை பார்க்கலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மேலாதிக்கம், மேன்மை, மாட்சிமை, மகிமை, அவர் நமக்கு போதுமானவர், இஸ் சுப்ரீமசி அண்ட் சஃபிஷியன்சி, இவைகளெல்லாம் இவைகளை பற்றிய ஒரு கவிதைக்குள்ளே பவுல் நுழைகிறார். பவுல் ஏன் திடீரென்று இந்த துதிக்குள்ளே மூழ்கிறார் என்றால், இயேசுவினுடைய ஆழ்தத்துவமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியைகளும் துதி ஆராதனையை தூண்டுவதற்காகவே நாம் தியானிக்க வேண்டும். இதை வாதிடுவதற்காகவோ விவாதம் செய்வோ சண்டையிடுவோ இல்லை. இந்த 5 வசனங்களிலே பவுல் கிறிஸ்துவை பற்றிய ஒரு வெளிப்பாட்டின் சிகரத்தை அடைகிறார். பைபிள்ல வேதத்துல வேறு எங்கும் இயேசுவை பற்றி இந்த அளவுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. எல்லா விஷயங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் முதன்மை, இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை நடப்பதை பவுல் மிகவும் தெளிவாக இங்கு போதிக்கிறார். சில காரியங்கள்ல மாத்திரம் அல்ல, முழுவதிலும் இயேசு ஆளுகை செய்வது. நாம் இப்பொழுது கேட்ட அந்த வசனங்களை நாம் புரிந்து கொண்டால் நாம் சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது. முழங்காலில் நின்று ஆண்டவரை, கிறிஸ்து ராஜாவை நம்ம வணங்க ஆரம்பிப்போம், ஆராதிக்க ஆரம்பிப்போம். நாம் நின்று சிலுவையிலே சாத்தான் என்றென்றுக்கும் தோற்கடிக்கப்பட்டதை நாம் அறிவிப்போம். என் நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று நான் மிகவும் உண்மையோடு, நேர்மையோடு, தாழ்மையோடு நான் அறிவிக்க ஆரம்பிப்பேன். இந்த இருண்ட வேதனையான சூழ்நிலையிலும் இயேசு ஆண்டவர் என்று சொல்லி ஹல்லேலூயா 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 என்று நாம் அறிக்கையிடுவோம். ஏனென்றால் அவருடைய மேன்மை அதுதான் நம்முடைய மூச்சு, அதுதான் நம்முடைய பேச்சு, அதுதான் நம்முடைய ஜீவன், இங்கும் சரி நித்தியத்திலும் சரி. மீட்பு,
பரிசுத்தமாக்கப்படுதல், விடுதலை, இவைகளுக்காக நாம் அங்கும் இங்கும் ஓடுகிறோம், வேலை தேடுகிறோம், பணத்தை தேடுகிறோம், மனுஷ அன்பை தேடுகிறோம், அந்தஸ்தை தேடுகிறோம், சிற்றின்பங்களை நாடுகிறோம். ஏன் அப்படி வேற இடத்துக்கெல்லாம் ஓடுறோம்னா, நமக்கு ஆண்டவராகிய இயேசுவை குறித்த நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் மிகவும் சிறியதாக இருக்கிறது, உண்மை இல்லாமல் இருக்குது, போதுமானதாக இல்லை. நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய காரியங்களிலே வெற்றிக்காக, விடுதலைக்காக இயேசுவை தவிர வேறு எதையாவது, வேறு யாரையாவது நாம் நாடும்போது, தேடும் போது, நாம் இயேசுவினுடைய மாட்சிமை, சிலுவையிலே அவர் ஏற்கனவே முடித்த வேலை, பிதாவினுடைய ஆழமற்ற கிருபை, இவைகளை நம்ம சிறுமைப்படுத்துகிறோம். பணத்துக்காக, பதவிக்காக, மற்றவர்களுடைய அங்கீகரிப்புக்காக, வீண் பெருமைக்காக, புகழுக்காக ஓடும்போது நாம் இயேசுவின் மேன்மையை மட்டுப்படுத்துகிறோம். நம்ம அனைவரும் பாவத்துடனும் சோதனையுடனும் போராடுகிறோம். இயேசுவை விட சிறிய விஷயங்களிலே நாம் திருப்திப்படுகிறோம். நாம் இயேசுவை மிகவும் தெளிவாகவும் நிச்சயமாகவும் பார்க்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அப்போது அன்றாட சோதனையை எதிர்த்து நிற்க நமக்கு அதிகாரம் கிடைக்கும். இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கிறோம், இயேசு தேவனுடைய தற்சுரூபம் நாம் அறிவோம். அதாவது தேவன் யார் என்பதை இயேசு நமக்கு காட்டுகிறார். தேவன் ஆவியானவர், நாம் அவரை பார்க்க முடியாது. ஆனால் இயேசு மாம்சத்துல பூமிக்கு வந்தார். இயேசு காணக்கூடியராகவர், நடக்கக்கூடியவர், பேசுகிறவர், சாப்பிடுகிறவர், உணர்ச்சியை உணரக்கூடிய, மற்ற மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவராக, அவர் ஒரே நிமிஷத்திலே, ஒரே நேரத்திலே முழு மனிதனாகவும் அதே சமயம் முழு தேவனாகவும் இருந்தார். தேவனுடைய தற்சுரூபமாக இயேசு தேவனை துல்லியமாக நமக்கு காட்டி அவரை பிரதிநிதித்துவப்படுத்தினார். இயேசு பூமிக்கு வந்தது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்த போதிலும், ஒரு 33 வருஷம் இருந்தாலும், அவர் இந்த பூமி தன்னுடைய பூமிக்குரிய சரீரத்திலே வெளிப்படுவதற்கு முன்பாக அவர் தேவனோடு இருந்தார். அதனால்தான் பவுல் அவரை சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இயேசு எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார். அவர் தலை, நாம் சரீரம். நாம் இயேசுவை நம்முடைய தலையாக தொடர்பு படுத்தாவிட்டால், நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு முதலிடம் கொடுக்காவிட்டால், நாம் அல்லது வேறு எதையாவது, யாரையாவது முதலிடத்துல வைத்தால், அவைகள் எல்லாம், அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒரு விக்கிரகமாக இருக்கும். கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்கிற அந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலின் ஜீவன் என்பது நமக்கு ஒருபோதும் பிரச்சனைகள் ஏற்படாது என்ற ஒரு உத்தரவாதம் அளிப்பதில்லை. ஆனால் இந்த வாழ்க்கையிலே வருகிற புயல்களுக்கு மேலே நாம் எழும்பும்படியாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு இடத்தை, ஒரு ஸ்தானத்தை நமக்கு கொடுக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்து நம்முடைய தலை, என்னுடைய தலை, உங்களுடைய தலை என்று அவர் எல்லாவற்றையும் ஆள்கிறார் என்று நமக்கு தெரிவதனாலே நாம் இந்த புயல்களுக்கு மேலே எழும்பலாம். நம்ம ஊழியத்திலே பணியாற்றினாலும் இல்லாவிட்டாலும், தேவன் உடனே இருக்கிற உங்களுடைய உறவை விட வேறு எதுவுமே முக்கியமில்லை. எல்லாவற்றிலும் அவரை முதல் இடத்திலே வைத்திருங்கள், மற்ற அனைத்தும் சரியான இடத்திலே விழும். நாம் இயேசுவை முதல் இடத்திலே வைக்கும் போது அவர் தலை என்றும், நாம் சரீரத்தின் ஒரு அங்கம் என்றும் ஒப்புக்கொள்ளுகிறோம். நம்மை குறித்த எல்லா காரியங்களையும் அவரிடத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த 6 வசனங்களில் கிறிஸ்து ஆதிக்கம் செலுத்தும் 2 பகுதிகளை பவுல் எடுத்து காட்டுகிறார் என்று பார்த்தோம். இந்த 2 பகுதிகளிலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ரியாலிட்டியும், எல்லா யதார்த்தங்களும் இந்த 2 பகுதிகளிலே அடங்கியிருக்கிறது. முதலாவது, இயேசு எல்லா சிருஷ்டிக்கும் மிக மேலானவர். 15-17 படிக்கும் போது, சிருஷ்டிக்கப்பட்ட எதுவும் இயேசு கிறிஸ்துவை விட பெரியதல்ல. நாம் பல காரியங்களை யோசிக்கிறோம், எதுலையாவது நம்பிக்கை வைக்க பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் இயேசுவை தவிர வேறு எதையாவது நம்புவதற்கு ஆசைப்படுகிறோம். ஆனால் இங்கே சிருஷ்டிக்கப்பட்ட எதுவும் இயேசுவை விட பெரியதல்ல என்று பவுல் தெளிவுபடுத்த விரும்புகிறார்.
அவர் அதிர்ஷ்டமான தேவனுடைய தர்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், முதற் பேரானவர் என்ற அந்த அந்த பதம் அவர் பிறந்த நேரத்தை குறிக்கவில்லை, ஆனால் அந்தஸ்தை குறிக்கிறது. ஏனென்றால் அது அடுத்த வசனங்களோடு முரண்படும். அப்படி நம்ம முதல்ல பிறந்தார்னு நினைச்சா, முதல் மகன் என்று நினைத்தால், ஏனென்றால் அடுத்த வசனங்களில் பார்க்கும்போது இயேசுவே சிருஷ்டிகர் என்று தெளிவாக சொல்லுகிறார். அதனால இங்கே முதற் பேரானவர், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று சொல்லும் போது முதல் முக்கியத்துவம் வாய்ந்தவர் அல்லது முதல் ரேங்க் வாங்கியவர். தேவன் படைக்கப்பட்ட இயேசு, தேவனால் படைக்கப்பட்ட எதுவிலும் இயேசுவை விட பெரியவர் அல்ல. முதற் பேரானவர் என்று சொல்லும் போது முழுமையான மேலாதிக்கத்தை குறிக்கிறது. ஆமென். இயேசுவை சிருஷ்டிகராக நீங்கள் நம்பினால் படைக்கப்பட்ட வேறு எந்த ஒரு விஷயத்திலும் நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நமக்கு நடைமுறை வாழ்க்கையிலே ஒரு அருமையான தாக்கத்தை தருகிறது. இயேசு சிருஷ்டிகர் என்று நாம் முழுமையாக நம்பவில்லை என்றால் நாம் ஒருபோதும் அவர் மீது முழு நம்பிக்கையை வைக்கப் போவதில்லை. ஆமென். இந்த உலகம் உங்களுக்கு சில காரியங்களை விற்பதற்கும் உங்கள் சார்பாக இயேசு வாங்கிய காரியத்துக்கும் அதிக வித்தியாசம் இருக்குது. வேற எந்த வெற்றிகளும் பணமும் சாதனையும் இயேசு மாத்திரம் தரக்கூடியதை வழங்கக்கூடியதை இவைகள் தருவதே கிடையாது. 16வது வசனத்தை எல்லாரும் யாராவது வாசிப்போம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவையுமாக சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுலயும் பவுல் எந்த ஒரு காரியத்தையும் விடல பாருங்க. இயேசு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர், அவராலே எல்லாமே படைக்கப்பட்டது, அவ்வளவு காரியங்களும் அதுல உள்ளடங்கி இருக்கு. அவரை கொண்டும் அவருக்கென்றும் என்று சொல்லும் போது அதுல அவ்வளவு வல்லமை இருக்கு. இயேசுவை கொண்டும் இயேசுவுக்கு என்றும் இவைகள் எல்லாம் படைக்கப்பட்டது. இந்த நாட்கள்ல நான் அதிக கவலையோடு அமைதி இல்லாமல் இருக்கிற சமாதானம் இல்லாத வாழ்க்கையின் பகுதிகள் என்ன யோசிச்சு பார்த்தா அவைகளிலேதான் நாம் இயேசுவை விட ஒரு சிறிய எதையாவது நம்புகிறோம். ஆனால் 17வது வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கு, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள்ளே நிலை நிற்கிறது என்பது ஒரு ஒரு சிகரமான கட்டம், ஒரு உச்சகட்டம். இதை நம்ம படிக்கும்போது ஆமேன் என்று நம்ம முழங்க வேண்டும் இதயத்துல. ஏன் அந்த வேற என்ன சொல்ல வேண்டியிருக்குது? எல்லாம் அவருக்குள்ளே நிலை நிற்கிறது. 17வது வசனத்தில் நம்முடைய எல்லா கேள்விகளையும் அது தீர்க்க வேண்டும். கிறிஸ்துவில் மட்டுமே எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டுள்ள சேதமடைந்த தனிப்பட்ட வாழ்க்கை, பிளவுபட்ட குடும்பம், திவாலான பிசினஸ், உடைந்திருக்கிற சபை, பிளவுபட்டிருக்கிற தேசம், இவைகள் எல்லாம் இயேசுக்குள்ளே ஒன்றிணைக்கப்படும். என் வாழ்க்கையின் காரியங்கள் எங்கே வீழ்ச்சி அடைகின்றன, அந்த பகுதிகளிலே நான் இயேசுவை தவிர வேறு எதையாவது நம்புகிறேன். அதான் அர்த்தம். இப்போது இதே நேரத்துல கேட்கிற போது நானும் சரி நீங்களும் சரி, எந்த காரியங்களில நம்ம வீழ்ச்சி அடைகிறோமோ அங்கே அந்த காரியங்களின் அந்த பகுதிகளின் மையமாக நம்ம இயேசுவை மாற்றுவோம். இயேசு எல்லா சிருஷ்டிக்கும் மிக மேலானவர். ஆமேன். இரண்டாவதாக அவர் சொல்றது, இயேசு சபையிலே மேலானவர். இயேசு எல்லா சிருஷ்டிகளுக்கும் மேலானவர் மட்டுமல்ல, சபையின் மேலும் உயர்ந்தவர் என்று அந்த 18-20 வரைக்கும் அந்த வசனங்கள்ல சொல்றார். விக்கிரக வழிபாடு என்பது தேவனை தவிர வேறு எதையாவது நாம் அடையாளம் கண்டுகொள்ளும்படியாக அதிலோடு நம் அடையாளத்தை உருவாக்க முயற்சிப்பதுதான் விக்கிரக வழிபாடு, விக்கிரக ஆராதனை. தேவன் நமக்கு கொடுத்த நல்ல காரியங்களை எடுத்து அவைகளை ஆராதனை பொருட்களாக மாற்றுகிறோம். வேலையோ பிள்ளைகளோ தேவனிடத்திலிருந்து கிடைத்த ஈவுகள், ஆனால் அவற்றை நாம் விக்கிரகங்களாக மாற்றி நம்முடைய பிள்ளைகளை அல்லது வேலையை ஆராதிக்கிறோம். இந்த காரியத்திலே நம்மையும் சரி தேவன் தந்த ஈவுகளையும் நம்ம அழிக்கிறோம், நம் பிள்ளைகளை கெடுக்கிறோம், நம் வேலையை கெடுக்கிறோம்.
இதுக்கு மேல சபைக்குள்ள இருக்கிற விக்கிரகங்களை அடையாளம் காண நமக்கு கடினமாக இருக்கிறது. வெளியே இருக்கிற விக்கிரகங்களை பார்க்கலாம், ஆனா சபைக்குள்ள பார்க்கறது கஷ்டமா இருக்கு. ஒழுக்க கேட்டுக்கு நாம் இணங்கி போவது தவறு. அதே சமயத்துல நீதி நெறியையும் வணங்குவதும் தவறு. நான் சபைக்கு தவறாமல் போகிறேன், வேதத்தை தவறாமல் வாசிக்கிறேன் என்று அதுவே என்னுடைய மதம் என்று சொல்லுவது, அதுவே என்னுடைய ரட்சிப்பு என்று சொல்லுவதும் தவறு. பரிசேயர் போல விதிகளை மீறி நாம் நினைத்ததையெல்லாம் செய்வதற்கு சுதந்திரம் தேடுவதும் தவறு. அதே போல சட்ட திட்டங்களை கடைபிடிப்பதன் மூலம் நமக்கு ரட்சிப்பு வரும், சுதந்திரம் வரும் என்று தேடுவதும் தவறு. தேவன் நல்ல கவனிங்க, தேவன் அநீதியை வெறுக்கிறார், தேவன் சுயநீதியையும் வெறுக்கிறார். ஆமென். இந்த உலகத்துல பார்த்து உலக கலாச்சாரத்துல கிறிஸ்து மேலானவராக இல்லை என்று நம்ம சொல்வது எளிது. ஆனால் இன்றைக்கு சபைக்குள்ள பார்த்து கிறிஸ்து நம் மேலே ஆதிக்கம் செலுத்தவில்லை என்று சொல்வது நமக்கு கடினம். ஆனால் சபைக்குள்ளும் நாம் விக்கிரகங்களுக்கு வணங்குகிறோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, சபையின் மீது மேல் ஆதிக்கம் செலுத்துகிறவர் உயர்ந்தவர் இயேசுவே. ஆமென். ஏனென்றால் பாருங்க, சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மோசமாக இருப்பதன் மூலம் தங்களை ரட்சித்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். இன்பத்தையும் பணத்தையும் செக்யூரிட்டியும் தேடுகிறார்கள். ஆனா சபைக்கு உள்ளவர் இருக்கிறவர்கள் பல பேர் நல்லவர்களாக நீதிமான்களாக இருப்பதன் மூலம் தங்களை ரட்சித்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். வெளியே ஒழுக்க கேடு, உள்ளே ஒழுக்க நெறி. நீங்கள் இயேசு கிறிஸ்துவரிடத்திலிருந்து ரெண்டு திசைகளிலே விலகி ஓடலாம். சட்ட திட்டங்களை விதியை பத்து கட்டளைகளை மீறி அவரிடத்திலிருந்து ஓடலாம். ஆனால் விதியை காத்து கொண்டு சட்ட திட்டங்களுக்கு வணங்கி வணங்கி கூட இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஓடலாம். ஒரு பக்கம் அநீதியில ஓடுற ஜனங்கள், இன்னொரு பக்கம் சுயநீதியில ஓடுற ஜனங்கள். புரிதான் தெரியல உங்களுக்கு. நான் பல பெந்தகோஸ்தே சபைகளுக்கு போகும்போது நிறைய விசுவாசிகள் சுயநீதியில நிரம்பி இருக்கிறார்கள். உள்ளே ஒரு மனுஷனோ மனுஷியோ வரும்போது அவர்களை போல நான் இல்லை, நான் இப்படி வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறேன், நான் இதை செய்திருக்கிறேன், இவ்வளவாக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவர்களை கீழாக பார்க்கிறார்கள். உங்களுடைய ரட்சிப்பு என்னுடைய ரட்சிப்பு நம்முடைய உடுப்பிலிருந்தோ நம்முடைய நம்முடைய காணிக்கை தருவதிருந்தோ அல்லது அதிகமாய் கட்டுப்பாடோடு வாழ்க்கையிலிருந்து நம்ம ரட்சிப்பு கிடையாது. கேடான வாழ்க்கை உங்களை ரட்சிக்க முடியாது, நல்ல வாழ்க்கையும் உங்களை ரட்சிக்க முடியாது. இயேசு மட்டுமே உங்களை ரட்சிக்க முடியும். ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு மாத்திரம் இல்ல, நித்தியத்திலும் அதே கதை தான். நித்தியத்துக்கு போனவுன்னு பிதாவாகிய தேவன், எந்த சபைக்கு நீ அங்கத்தினராய் இருந்தாய், எந்த இடத்துல நீ டீக்கனா இருந்தாய், எந்த இடத்துல நீ மூப்பனா இருந்தா பாஸ்டரா இருந்தான்னு கேட்க போறதில்ல. உலகத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒரே இரட்சகர் இயேசு கிறிஸ்து. சபைக்கு உள்ளேயும் சபைக்கு வெளியேயும் ஒரே இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அதனால இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது சபையிலே இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பு வேலையை வெளிப்படையாக பேசுகிறது. அன்பான சகோதரனை சகோதரியே, சபை என்றால் என்ன? சபை என்றவுடன் நாம் உடனடியாக ஒரு கட்டிடத்தையோ அல்லது ஒரு பைபிள் கிளாஸை பற்றி சிந்திக்கிறோம், அல்லது ஒரு மார்க்கத்தை குறித்து இந்த டினாமினேஷன் இந்த மார்க்கம் என்று யோசிக்கிறோம். ஆனால் இந்த வசனங்கள், நம்ம பார்த்த வசனங்கள் அந்த குறைவான சிந்தனையிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும். சபைக்கு ஒரே ஒரு டெஃபினேஷன் தான் இருக்கு, அத்தியாவசியமான ஒரு வரையறை என்னென்றால் அது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். பல சமயங்களில் இதை சொல்வதனால நம்ம அதை சும்மா மேம்போக்காக சொல்லிட்டு போறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, ஏனெனில் ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். சபை என்பது இயேசு கிறிஸ்துவை மாற்றும் பற்றியது. சபையின் தலைவராக எந்த மனிதனும் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை, எந்த கட்டிடமும் இல்லை, எந்த புரோகிராமும் இல்லை, எந்த சொத்துக்களும் இல்லை, எந்த பாரம்பரியமும் இல்லை. சபை என்பது முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை பற்றியது. ஜனங்கள் அங்கே கூடுகிறார்களோ கூடவில்லையோ என்பதை பற்றியது அல்லவே அல்ல. சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பற்றியது, மனுஷனுடைய புரோகிராம் பற்றியது அல்ல. சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளை பற்றியது, மனுஷ விருப்பங்களை பற்றியதே அல்ல. ஆமே. தொடர்ந்து படிக்கும் போது கொலோசியர் 1:21-23 வரைக்கும் ஒரு சகோதரி வாசிங்க, ஒரு சிஸ்டர் வாசிங்க.
வாசிங்க. துர்க்கிரைகளால் மனதிலே சத்ருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்பட்டவர்களாகவும் நமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். ஆமேன். 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 இங்கே பவுல் சொல்லுகிறான், நீ நான் யாராக இருந்தேன், இப்பொழுது யாராக எப்படி இருக்கிறேன், இனி நான் எப்படி செல்ல வேண்டும், நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று சொல்லுகிறான். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகள்னாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும். ஆமேன். அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை இந்த புது தமிழ்ல போடுறேன். முன்பு நீங்கள் இறைவனிடமிருந்து அந்நியராக இருந்தீர்கள், உங்கள் தீமையான நடத்தையின் காரணமாக உங்கள் மனதில் அவருக்கு பகைவராக இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவனுடைய மனித உடல் மரணத்திற்கு உட்பட்டதன் மூலமாக இறைவன் உங்களை தம்முடன் ஒப்புரவாக்கினார். இறைவனுடைய பார்வையிலே உங்களை கறைப்படாதவர்களாகவும் குற்றம் காணப்படாதவர்களாகவும் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் தம் முன்னே நிறுத்தும்படிக்கே அவர் இப்படி செய்தார். இதனால் நற்செய்தியில் உங்களுக்கு முன் வைக்கப்பட்ட எதிர்பார்ப்பிலிருந்து நீங்கள் விலகாமல் விசுவாசத்தில் உறுதியுடையவர்களாய் தொடர்ந்து நிலைத்திருங்கள். நீங்கள் கேட்ட இந்த நற்செய்தி வானத்தின் கீழுள்ள எல்லா படைப்புகளுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பவுலாகிய நான் இந்த நற்செய்தியை அறிவிக்கும் ஊழியனாய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்ப நான் எப்படி இருந்தேன்னா, தேவனுடைய ரட்சிப்பின் கிருபையை கிருபைக்கு வெளியே இருக்கிற எல்லா மனுஷருடைய இயற்கையான நிலைமையை விவரிக்க பவுல் மிகவும் தெளிவான மொழியை அவர் சொல்லி பயன்படுத்துகிறார். நம்ம எல்லாரும் ஒருவர் தவறாமல் நாம் அனைவரும் மீறுதல்கள்னாலே மரித்தவர்களாக இருந்தோம். தேவனுக்கு சத்துருக்களாகவே இந்த உலகத்திலே வந்தோம். எல்லாருக்கும் தேவ கிருபையினால் மீட்கப்பட வேண்டிய தேவை இருந்தது. நாம் இந்த உலகத்துக்குள்ளே வந்தோம். உலகத்துக்குள்ளே வந்த போது ஒன் மினிட் ஒரு சவுண்ட் வரல பிரதர். சவுண்ட் வரல. நாம் இந்த உலகத்திற்கு வந்தோம் நடுநிலைமையில இல்ல, அசட்டையாக ஏதோ நிர்விசாரமாக இல்ல. ஆனால் பிறந்த போதே தேவ கோபாக்கினையின் பிள்ளைகளாக நாம் பிறந்தோம். வேதத்தின்படி பாருங்க பிரதர், தேவனை நீங்க வணங்குறீங்களோ இல்லையோ, உதாசீனம், தேவனை உதாசீனம் செய்வது தேவனை விரோதிப்பதற்கு சமம். நீங்க தேவனை கண்டு கொள்ளலாம் கூட நீங்க சொல்லலாம் எனக்கு ஆண்டவர் இருக்காரோ இல்லை, அதுவே தேவனை விரோதிப்பதற்கு சமம். நம்மை படைத்த தேவனுக்கு தலை வணங்க ஆராதிக்க மறுப்பது அப்படின்னா மனசுல தேவனோட விரோதத்துல இருக்கிறோம். நம்ம மனநிலை, நம்ம மனப்பான்மை, நம்ம எண்ணங்களிலே தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கும். நம்ம எல்லோருடைய மனதும் தேவனுடைய எதிரிகளாக சத்துருக்களாகவே செயல்பட்டு வந்தது இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் கிருபையை பெறுவதற்கு முன்பாக. இப்போ ஒரு இந்த இடத்துல போட்டிருக்கு துர்க்கிரியைகள் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு கெட்ட மனுஷன், ஈவில் அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல, டூயிங் ஈவில் டீட்ஸ். ஒருவேளை சில பேர் அப்படி நினைக்கலாம், நான் குடிச்சது இல்லை, நான்
ட்ரக் அடிச்சது இல்ல, நான் விபச்சாரம் பண்ணது இல்லைன்னு. தீமை என்கிற ஒரு வார்த்தையினாலே நான் என்னை விவரிப்பது எனக்கு கடினமாக இருக்கலாம். பொதுவாக தீமை என்று நம்ம சொன்னோம்னா கெட்ட மனிதர்கள் என்று சொன்னா மிக மோசமான மனிதர்களை நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல தீமை என்கிற வார்த்தையை எப்படி, அதாவது இந்த துர்க்கிரியைகள் என்று எந்த ஒரு அர்த்தத்துல பவுல் சொல்கிறான்னு நீங்க பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கும். கெட்ட மனிதன் என்பதற்கு இந்த இடத்துல அவன் சொல்றது தேவன் இல்லாதவர்கள், சுயநலவாதிகள். நம்ம ஒவ்வொருவரும் நம்ம சொந்த வழியை சாதித்து அதிலே வெற்றி பெறுவதற்கு விரும்புகிறோம். இதுவே பொல்லாப்பு. அதனால தீமை என்பது கொடூரமான பாவி, அடி தடி போட்டுக்கிட்டு இருக்கவன், ரவுடின்னு அர்த்தம். இதனுடைய அர்த்தம் தேவனற்றவர், சுயநலவாதி. என்னுடைய வாழ்க்கை என்னையே மாத்திரம் சார்ந்திருக்குது, என்னையே சுத்தி சுத்தி வருது. இப்படி பாவத்திலேயே நாம் இருந்தோம், தேவனோடு உறவற்று உள்ளே தேவனோடு விரோதத்தை வைத்து கொண்டு வெளியே சுயநலத்தை நாடிக்கொண்டே இருந்தோம். ஆமென். ஏன் இதை பவுல் சொல்றான்னா, ஒரு மனுஷனோ மனுஷியோ நம்ம கதியற்ற நிலை ஒரு நாள்ல உணரவில்லை என்றால், சொந்த கைவிடப்பட்ட கதியற்ற நிலைமையை உணரவில்லை என்றால், நம்ம தேவன் கொடுக்கிற முழு விடுதலையை ரட்சிப்பை ஒருபோதும் உணர மாட்டோம். ஆமென். நான் பிறந்த நாட்கள்ல இருந்தே சபைக்கு ஒழுங்காக போவேன், சண்டே ஸ்கூலுக்கு போவேன், அப்படியே இருந்துட்டு அப்படியே வந்துட்டேன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதனால அவங்களுக்கு அந்த தேவன் கொடுக்கிற பூரண விடுதலையை என்ஜாய் பண்ண முடியல. நான் கதியற்றவன். எந்த நீங்க பாஸ்டருக்கு பிள்ளையா இருந்தாலும் சரி, மிஷினரியோட பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்த அந்த இடத்துல அதை உணரணும் ஃபர்ஸ்ட். அதே போல இந்த பாவங்களை, இந்த துரோகங்களை என்னுடையது என்று நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், தேவனுடைய ரட்சிப்பையும் நான் ஒருபோதும் என்னுடையது என்று சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. ஆமென். இஃப் யூ டோன்ட் ஓன் யுவர் ஓன் சின்ஸ், யூ கேன் நெவர் ஓன் த சால்வேஷன் காட் ப்ரொவைட்ஸ் as your own salvation. இதுதான் நிறைய பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கு, சபைக்கு போய்கொண்டே இருக்கிறவர்களுக்கு நிறைய அந்த பிரச்சனையா இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒருவன் இந்து மார்க்கத்திலிருந்தோ மற்ற மார்க்கங்களிலிருந்து வரும்போது தெளிவாக அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஏனென்றால் உலகத்தின் பார்வையிலும் தங்கள் பார்வையிலும் தாங்கள் பாவத்தில் இருந்தாங்கன்னு தெரியுது. ஆனால் ஒரு சபைக்கு தொடர்ந்து போய் கொண்டிருக்கிற சிறு பிள்ளை முதலே போய் கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த அந்த கட் அண்ட் ரைட்டா தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டியது எல்லாருக்கும் ஒரே காரியம், முதலாவதாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும். சொந்த பாவத்தை குறித்து நான் முதலிலே வருத்தப்படாவிட்டால், ஒருபோதும் ரட்சிப்பின் மகிமையை, பூரண சந்தோஷத்தை நான் அனுபவிக்க முடியாது. சுவிசேஷம், நற்செய்தியின் அவசியத்தை நான் உணரவில்லை என்றால், அந்த சுவிசேஷத்தோடு ஒரு நாளும் நான் இசைந்து போக முடியாது. ஆமென். ஏன்னா நம்முடைய கலாச்சாரம் சொல்லுது, நீ ஒரு பெரிய மனுஷனானால் உனக்கு அதிக சுதந்திரம் இருக்கும். பெரிய பணக்காரன், பெரிய பதவியில இருந்தால் உனக்கு அதிக சுதந்திரம் இருக்கும், சொத்து சுகம் அனுபவிக்கலாம். ஆனால் சுவிசேஷம் அதற்கு எதிர்ப்பதமாக சொல்லுகிறது, நீங்களும் நானும் சிறியவர்களாக மாறும்போது, நான் பாவி என்று நான் அறிக்கை செய்யும் போது, நான் தகுதியற்றவன், பிறந்த போதே நான் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தேன் என்று நான் சிறியவனாக மாறும்போது, அப்பொழுது நான் சுதந்திரமாக இருக்க முடியும் என்று வசனத்தை பார்க்கணும். அதனாலதான் 21வது வசனம் ஒரு கெட்ட செய்தியோடு தொடங்குகிறது. கெட்ட செய்தியை, துர்ச்செய்தியை நாம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நற்செய்தியை அனுபவிக்க முடியும். அதனால கெட்ட இந்த செய்தியை நம்ம முதல்ல ஒத்துக்கொள்ளும். முன்னே அந்நியராகவும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் நான் இருந்தேன். ஆமேன். யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, நான் இவங்களை போல இல்ல பிரதர், நான் கத்தலிக்கு கிடையாது, நான் இந்து கிடையாது, நான் முஸ்லீம் கிடையாதுன்னு சொல்லாதீங்க. நான் முன்னே சத்துருக்களாக எந்த பின்னணியிலிருந்து வந்திருந்தால், அதெல்லாம் பின்னணி. உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஒரே பின்னணி, நான் பாவத்தின் பின்னணியிலிருந்து வந்திருக்கிறோம். ஆமேன். அதை தொடர்ந்து அவர் போகும்போது, இப்பொழுது கிறிஸ்துவே எப்படி இருக்கிறாய், அந்த 21வது வசனத்துல இரண்டாவது பாகத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகான இருக்குது. பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்துல அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஒரு காலத்துல பிரிந்து போய் அந்நியராயிருந்தோம், இப்பொழுது தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம்.
இது நாம் செய்த எதனால அல்ல, இயேசு செய்தவைகள்னால. அவருடைய மாம்ச இயேசுவின் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஏன்னா பாருங்க, தேவன் தான் எப்பொழுதும் முதல் முயற்சி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை அவர் தான் எடுக்கிறார். அவர் முந்தி அன்பு கூர்ந்து நமக்கு தெரியும். தேவனுடைய இருக்கிற நமக்கு உறவு நாம் அவரிடத்துல ஏறி போவதன் மூலம் அல்ல, இயேசுவாகிய தேவன் நம்மிடத்துல இறங்கி வந்ததுனாலதான் இன்றைக்கு அந்த உறவு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தை நீங்கள் சொந்தமாக எடுக்கிற எந்த முயற்சினாலும் உங்க வாழ்க்கையை சரி பண்ண முடியாது, சரி என்று சொல்ல முடியாது. உங்களை பற்றி நல்ல நான் நல்லவன் அப்படின்னு உணரணும்னா இந்த முயற்சிகள் எல்லாம் பயனற்றது. இயேசு இதை நமக்காக எதை செய்தார்னா, இந்த இடத்துல இந்த வசனத்தை பார்க்கணும்னா முன் நிறுத்தும் படியாக அப்படின்னு இருக்குது. இந்த 21வது வசனத்துல படியாக இருக்குது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இன் ஆர்டர் டு, இதை செய்யும்படியாக, எதை செய்யும்படியாக அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக இந்த காரியத்துக்காக. இதை சில பேர் வசனத்தை தவறாக புரிந்து கொள்ளலாம். நம்ம சில பேர் நினைக்கலாம் பாவம் இல்லாத ஒரு பரிபூரணத்தை அடைவோம் என்று நம்ம நம்பலாம். ஆனால் பவுல் அன்றாட வாழ்க்கையில இருக்கிற ஒரு பரிசுத்தத்தை பற்றி இங்க சொல்லவில்லை. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பரிசுத்த ஸ்தானத்தை குறித்து, குற்றமற்ற பரிசுத்த ஸ்தானம் பற்றி அவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்த காரியங்கள்னாலே நம்முடைய அன்றாட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினாலும், ரட்சிக்கப்பட்ட அந்த ஒரே நிமிஷத்துல நம்முடைய ஸ்தானம் ஒரே நிமிஷத்துல மாற்றப்பட்டது. ஒரு நிமிஷம் வரைக்கும் இப்பதான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த நிமிஷத்துல. இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா இருந்தாலும் தேவனுக்கு எதிரியா இருந்தீங்க. இந்த ஒரு கணத்துல இம்மீடியட்டா உடனே இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரே நிமிஷத்துல தேவனுடைய நண்பர்களாக மாறிவிட்டீங்க. முன்னால மரித்து போயிருந்தீங்க, இன்னைக்கு ஜீவிக்கிறீங்க. நம்முடைய ஸ்தானம் ஒரே கணத்துல மாறிவிட்டது. ஏனென்றால் இயேசு நமக்கு நம்முடைய ஸ்தானத்தை வாங்கினார். நீங்க கிராஜுவலா தொடர்ந்து உங்க ஸ்தானத்தை பெற்றுக் கொள்வதில்லை. கிறிஸ்துவனுடைய எல்லாமே உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு, அவருடைய எல்லாமே இஸ் All that is Christ is yours now. இயேசுவினிடத்திலே தேவன் வைத்திருக்கிற ஏற்றுக்கொள்ளல் உன்னுடையது. அவர் தேவன், அது இயேசு மேல இருக்கிற அன்பு உனக்கு உண்டு, இப்போது உன்னுடையது. இது உன்னுடைய கிரியை பற்றிய அல்ல, இயேசு கிறிஸ்துவின் கிரியை பற்றியது. ஏன்னா பாருங்க, நமக்கு பாஸ் மார்க் 35%, 50%, 75%, இதையெல்லாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம ஒப்புக்கொள்வது கொஞ்சம் கடினமா இருக்கு. கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்க 0% உங்க மார்க் 0, 10, 20, 30, 40 இல்ல. கிறிஸ்துவில் இப்பொழுது 100%. இதுக்கு நடுவில் ஒண்ணும் இல்லை. கிறிஸ்துவுக்கு முன்னாடி நீங்க 0, கிறிஸ்துவுக்குள்ள இப்பொழுது 100, 100க்கு 100. அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ற எல்லா முயற்சிகளும் நம்மிடத்துல இல்லாத ஒரு ஒன்றை பெறுவதற்காகவே நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சகோதரனை சகோதரியே, இந்த தொடர்ல நீங்க எதை புரிஞ்சுக்கிட்டாலும் புரியாதுன்னு இந்த காரியத்தை புரிஞ்சுங்க. நான் சொல்றதை எழுதிக்கொள்ளுங்க. நமக்கு தேவையான அனைத்தையும் கிறிஸ்துவில் நாம் ஏற்கனவே வைத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தால் நம்முடைய இலக்கு கிறிஸ்துவாக இருக்கும். இங்கிலீஷ்ல சொல்றேன், இஃப் யூ ரியலைஸ் இன் கிரைஸ்ட் தட் வி ஆல்ரெடி பொசஸ் எவ்ரிதிங் வி நீட், தென் அவர் சிங்குலர் பர்சியூட் வுட் பி கிரைஸ்ட். ஆமென். உங்களுக்கு எல் வேண்டியது எல்லாம் இருக்குது கிறிஸ்துக்குள்ள. இனிமேல் நீங்க கிறிஸ்துவை பிடிச்சுக்கிட்டா போதும். பணத்தையும் இல்லை, நீதியையும் கூட இல்லை. என் நீதி, மீட்பு, ஞானம் எல்லாம் கிறிஸ்துவே. என் ஜீவன் கிறிஸ்துவே. என் மூச்சும் பேச்சும் கிறிஸ்துவே. அவரே எல்லாவற்றிலும் எல்லாம் ஆயிருக்கிறார். He is all in all for me. மூன்றாவதாக 22வது வசனத்துல பார்க்கும்போது இனி நான் எப்படி செல்ல வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். யாராவது வாசிங்க 22வது வசனம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும்.
இத மேம்போக்காக வாசிச்சீங்கன்னா நீங்கள் இந்த காரியங்களை செய்தால் மட்டுமே நீங்கள் இதை பெற முடியும் என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனால் நல்ல கவனிச்சு பாருங்க இந்த வசனத்தை, நல்ல கவனிங்க. இஃப் இன்டீட் யூ கண்டினியூ இன் த ஃபேத், அப்படின்னா இந்த விசுவாசத்தையே நீங்க கவனித்து கொண்டு நிலைத்திருந்தால் நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அதுதான். வேறு எந்த விசேஷமான ஒரு பரிசுத்த நடக்கை, தியாகம், அல்லது கெட்ட காரியங்களை விட்டு விலகி நல்லதையே செய்வது, இதையெல்லாம் அதெல்லாம் ரெண்டாம் பட்சம், அதை சொல்லவே இல்லை அவர். நீ விசுவாச பாதையில தொடங்கினா விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டாய், நீ வேற மாம்சத்தினால அதை நிறைவேற்ற முயலாத. விசுவாச பாதையில தொடங்கின அங்கதான் உனக்கு உன்னுடைய லக்கையும் நிர்ணயித்திருக்கிற, அதே ரோட்ல தான் போகணும். எந்த ரோட்ல? விசுவாச ரோட்ல. அதுதான் இந்த இடத்துல இஃப் அப்படின்னு போட்டிருக்கு. இஃப் யூ கண்டினியூ, தமிழ்ல களானால் அப்படின்னு போட்டிருக்கு. இவை நிலை தீர்ப்பீர்கள் ஆனால் அப்படின்னா இதுல விசுவாசத்தை நிலைத்திருந்தால் அப்படி ஆகும். ஆமென். அதனால் இந்த நாள்ல நம்ம நானும் நீங்களும் யோசிக்க வேண்டியது, என்னுடைய விசுவாசம் ஜீவனுள்ளதா இருக்கிறதா? நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நான் அதே லக்கை நோக்கி தொடர்கிறேனா? ரட்சிக்கிற விசுவாசம் ஒரு விடாமுயற்சியான விசுவாசம். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். விடாமுயற்சியா அவரை பிடிச்சுக்குங்க. மரண பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் புல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் ஸ்தானத்தை, உங்கள் நிலைமையை சரிபார்க்க ஒரே வழி உங்கள் நடைமுறையை ஆராயும். நடைமுறையில எனக்கு விசுவாசம் இருக்குது. அதனால இந்த வசனங்களை சேர்த்து பார்த்தா ஒரு காலத்துல இப்படி இருந்தோம், இப்பொழுது கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கணும், எப்படி செல்ல வேண்டும் என்பதை பவுல் காட்டுகிறார். தேவன் கிறிஸ்துவிலே நமக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் வளங்களையும் வழங்கியதுனால விசுவாசத்திலே முன்னோக்கி செல்வோம், விசுவாசத்திலே நிலைத்திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய பாதுகாவல், தேவனுடைய ஆசீர்வாதம். நம்ம இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல சண்டையிட வல்லமை தேவைப்படுகிற ஒவ்வொரு நிமிஷத்திலும் இயேசுவோடு சேர்ந்து தேவ பிரசன்னத்துக்கு போவோம். தேவகுமாரனுடைய அன்பும் அவருடைய அணுகலும் வல்லமையும் உங்களுக்கு தரப்படும். நீங்கள் பிரியமானவர்களுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்பட்டீர்கள். அவருடைய பிதாவினுடைய அன்பு மகனில், மகன் மூலமாக தேவனால நீங்க ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள். அமேன், அமேன், அமேன். ஹல்லேலூயா. அடுத்த சில வசனங்களை சுருக்கமாக பார்ப்போம். கொலோசியர் 1:24-5 வரைக்கும் யாராவது வேகமா வாசிங்க. 1:24-2:5 வரைக்கும். கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாகப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். உங்களுக்காகவும் லவோதிக்கியாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்கிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். The gospel makes me willing. சுவிசேஷம் என்னை இணங்க வைக்கிறது.
எப்பொழுதுமே வேதத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதிலே வேதம் ஒருபோதும் தொடங்குவதில்லை. தேவன் ஏற்கனவே நமக்காக என்ன என்ன செய்தார் என்ற காரியத்துலதான் வேதம் ஆரம்பிக்கிறது. ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா சிருஷ்டிப்பின் கிரம வரிசையை பாத்தீங்கன்னா தேவன் முதல்ல என்ன செய்கிறார், மனுஷன் தோன்றுவதற்கு முன்பாக, மனுஷன் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே மனுஷனுடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். பின்னர் தான் அந்த சிருஷ்டிப்பின் கிருபையின் வெளிச்சத்திலே மனுஷன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சில கட்டளைகளை கொடுத்தார். யாத்ராமத்துல பார்த்தா தேவன் இஸ்ரவேலை தன்னுடைய வல்லமையான கரங்களால் விடுவித்த பிறகுதான் 10 கட்டளைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் தந்தார். இஸ்ரவேல் தேசத்தை ராஜ்யத்தை உருவாக்குவதிலும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையிலும், பவுல் இங்கே எழுதிய நிருபங்களிலும் அதே வரிசை கிரமத்தை தான் பார்க்கிறோம். தேவன் என்ன செய்தார், இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷத்துல பாக்கீங்க, வரவிருக்கிற காரியங்களை அவர் வெளிப்படுத்தும் போது கூட அதே கிரம வரிசையை பார்க்கலாம். யோவான் பார்த்த முதல் தரிசனம் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர், அதைதான் பார்த்தார். பிறகுதான் மனுஷர் மத்தியிலே இந்த உலகத்திலே நடக்க வேண்டிய காட்சிகள் வெளிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்து நமக்காக செய்து முடிச்ச காரியங்கள், செயலாக்கம், பர்ஃபார்மன்ஸ், கிரைஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மோட்டிவேட்ஸ் அண்ட் அனிமேட்ஸ் மை பர்ஃபார்மன்ஸ், நாட் அதர் வே ரவுண்ட். கிறிஸ்துவின் செயலாக்கம் என்னுடைய செயலாக்கத்தை ஊக்குவிக்கிறது, உயிரூட்டுகிறது, அதற்கு தலைகளாக அல்ல. பல கிறிஸ்தவர்கள் ஒழுக்க நெறியினாலே மயக்கப்படுகிறார்கள், நான் முன்னேறினால் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார். ஆனால் சுவிசேஷம் சொல்லுது, நான் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டேன், அதனால்தான் நான் ஒரு புது சிருஷ்டி, அதனால்தான் நான் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டதனால்தான் நான் நிச்சயமாக மேம்படுவேன். நம் செயல் திறனை விட இயேசுவினுடைய செயலாக்கத்திலே அதிக கவனம் செலுத்தும் போது நாம் எப்பொழுதும் மிக சிறப்பாக செயல்பட முடியும். நீங்க அசுத்த காரியங்களிலிருந்து விடுதலை ஆகணுமா, சுயநலத்திலிருந்து விடுதலை ஆகணுமா, கோபத்திலிருந்து விடுதலை ஆகணுமா, கவலை பயத்திலிருந்து விடுதலை ஆகுமா, முதலாவதாக இயேசு உங்களுக்காக செய்ததை அதிகமாக கவனிக்க ஆரம்பிக்கீங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த காரியமெல்லாம் போக ஆரம்பிக்கும். அதனால இயேசு, இயேசுவோடு பூஜ்யத்தை சேர்த்தால் சகலமும் என்ற அந்த பவுலினுடைய இந்த வாதம் முதல் அதிகாரத்துல மிக பெரிய விரிவாக தொடங்கி அங்க ஆழமாக குறுகலாக போக ஆரம்பிக்குது. முதல் அதிகாரத்துல 15-17 வரைக்கும் படைப்பின் மீது, சிருஷ்டிப்பின் மீது இயேசுவின் மேலாதிக்கம், 18-20 வரைக்கும் சபையின் மீது கிறிஸ்துவனுடைய மேலாதிக்கம், 21-23 வரைக்கும் கொலோசையர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மீது கிறிஸ்துவின் மேலாதிக்கம், இந்த 24-25 வரைக்கும் கிறிஸ்துவின் மேலாதிக்கம் பவுல் தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கும் இருக்கிறது என்று வருகிறார். அப்படியே மேலே இருந்து கீழே வருது இந்த வசனங்கள். வாசித்த வசனங்கள்ல சுவிசேஷம் உங்களை உபத்திரவங்களை மனதார ஏற்க உங்களை ஆயத்தமாக்குகிறது. சுவிசேஷத்திற்கு சேவை செய்யவும் மற்றவர்களுக்காக போராடவும் ஆயத்தமாக்குகிறது என்பதை பார்ப்போம். 24 வசனம் புரிந்து கொள்ளவே ஒரு கடினமான வசனம். அதை இப்படி கடினமான வசனங்களை நீங்க பார்க்கும் போதெல்லாம் இந்த ஆம்பிளிஃபைட் பைபிள் என்று, அசல் உரை என்று அந்த ஒரிஜினல் லாங்குவேஜுக்கு போய் பார்க்கலாம். அதை நான் வாசிக்கிறேன் இந்த ஆம்பிளிஃபைட் பைபிள் இருந்து. இப்பொழுதும், 24 வசனம் நான் வாசிக்கிறது ஆம்பிளிஃபைட் பைபிள், நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களிலே நம் பங்கில் இன்னும் குறைவானதை, இன்னும் நிறைவேற்றாததை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே சொந்த நபரிலே நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்கள்ல எந்த குறையும் கிடையாது, அதுல எனக்கு இருக்கிற பங்குல ஒரு குறைவு இருக்குது. புரியுதா? என்ன சாதாரணமா தமிழ்ல வாசிச்சீங்கன்னா ஏதோ கிறிஸ்துவின் சுவிசேஷத்துல குறைவு இருக்கிற மாதிரி, கிறிஸ்துவின் பாடுகள்ல குறைவு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, எனக்கு இருக்கிற பங்குல குறைவு இருக்கு. என்னுடைய உண்மையான பொருள் என்னன்னா, நாம் எந்த வகையிலும் இயேசு கிறிஸ்துவுக்காக உபத்திரவத்துல போகும்போது அவருடைய வழி நடத்துதலை பின்பற்றி நம்முடைய புகழ், நம்முடைய சொத்துக்கள் எல்லாம், நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் தாக்கப்படும் போது, நம்ம சொந்தமாய் நம்ம அனுபவிக்கிற இந்த உபத்திரவங்கள்ல இயேசுவனுடைய சிலுவை பாடுகளை உலகத்துக்கு முன்பாக நம்ம காட்டுகிறோம். இதன் மூலமாக அவருடைய பாடுகளின் மகத்துவத்தை உலகத்துக்கு நிரூபிக்கிறோம். ஆமென். இதுதான் நீங்க 1 பேதுரு 4:13-14 வரைக்கும் பார்க்கலாம். கிறிஸ்துவின் துன்பங்களிலே நான் பங்கு கொள்ளும் போது,
இயேசுவின் மூலம் மீட்பு இருக்கிறது என்று மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் நோக்கத்தில் பங்கு கொள்ளுகிறோம். இந்த உலகம் நமக்கு எதிராக எதை வீசினாலும் அதை சகித்துக் கொள்வது இயேசுவின் அவரது இயேசுவை குறித்தும் அவருடைய சிலுவையின் மதிப்பை குறித்தும் உலகத்துக்கு காட்டுகிறது. நான் ஒரு ஒரு உண்மை ஒரு இந்த மசாய் ட்ரைபில் இருந்து ஆப்பிரிக்கால நடந்த ஒரு சம்பவத்தை அந்த டைம் சொன்னேன். நற்செய்தியின் போதும் நற்செய்தி உலகத்துக்கு போதும் என்கிறதை உலகத்துக்கு வெளிப்படுத்த தம்முடைய சத்தியத்துக்கு ஒரு முத்திரையிட தேவன் தன்னுடைய ஜனங்களின் உபத்திரவத்தை பயன்படுத்துகிறார். நற்செய்திக்காக நான் அனுபவிக்கும் துன்பம் மாத்திரம் தானாக ஒருவருக்கும் என்னுடைய துன்பம் மிஷினரிகள் முன்னாடி போய் நிக்கிறாங்க. நீங்க யோசிக்கலாம், ஏன் ராஜாவின் பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் ஏன் உபத்திரவப்படுகிறார்கள்? அவர்களுடைய உபத்திரவத்தினாலே ஒருவன் ரட்சிக்கப்பட போவதில்லை, நான் படுகிற உபத்திரவத்தினாலே ஒருவன் ரட்சிக்கப்பட போவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணத்தை இந்த உலகத்திற்கு என்னுடைய உபத்திரவங்கள் எடுத்து காண்பிக்கும். சுவிசேஷத்திற்காக நீங்க அனுபவிக்கிற துன்பம் ஒரு மனுஷனையோ மனுஷியோ இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு நேராக அழைத்து செல்லும். நம்ப பின்படி வரும்படியாக அல்ல, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை காட்டும். கிறிஸ்து சுவிசேஷம் உபத்திரவத்தை மனதார ஏற்க உங்களை ஆயத்தமாக்குகிறது. ஆமென். அடுத்த ரெண்டு வசனங்கள்ல 25-26 நான் வாசிக்கிறோம். நற்செய்தி நீ சுவிசேஷத்திற்கு சேவை செய்ய ஒரு விருப்பத்தை தருகிறது. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் இந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். ஆமென். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகம் என்று பவுல் சொல்கிறார். பெரிய ரகசியம். சுவிசேஷம் உன் இருதயத்தை பற்றி கொள்ளும் போது உன் வாழ்க்கை முழுவதும் சுவிசேஷத்தை பற்றியதாயிருக்கிறது. நற்செய்தி உன் இதயத்தை மாற்றுகிறது, நீ நினைக்கிற உன்னுடைய சிந்தனையை மாற்றுகிறது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று அறிக்கை செய்ய விடுகிறது. நம்ம ஜீவியம் அனைத்தும் சுவிசேஷத்தை பற்றியதாகவும் இயேசுவின் வேலையை பற்றியதாகவும் மாறுகிறது. சுவிசேஷம் உன்னை சுவிசேஷத்துக்காக வாழ வைக்கிறது. ஆமென். நற்செய்தி உன் வாழ்வை உன் வாழ்வில் ஒரு தீ பிடித்து எரிய வைக்கிறது மாத்திரம் இல்லாமல் நீ வளர்ந்து பிரகாசிக்க கூட ஒரு எரிபொருளாக அந்த சுவிசேஷம் மாறுகிறது. நற்செய்தி உன்னை ஊக்குவிக்கிறது, வரையறுக்கிறது, வழி நடத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது. நீ செய்கிற எல்லா செயல்களின் பின்னணியிலும் இருக்கிற உந்து சக்தி சுவிசேஷம். தேவனை பற்றியும் உன்னை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் நீ நினைக்கும் விதத்தை அது வனைந்து விடுகிறது. உன்னுடைய இதயத்தை விரிவுபடுத்துகிறது. உன்னுடைய விருப்பத்தை வளைத்து உன்னை தலைகீழாக தீவிரமாக மாற்றுகிறது. தேவன் இந்த உயிருள்ள நற்செய்தியின் நிரூபணம் பவுல் இங்க கொடுக்கிறார். ஒரு நிரூபணத்தை கொடுக்கிறார். பாருங்கயா, சுவிசேஷனை இவ்வளவாய் மாற்றி வாழ்நாள் முழுவதும் சுவிசேஷத்திற்காக என்னை வாழ வைத்திருக்கிறது. ஆமேன். உன்னுடைய உபத்திரவம் சுவிசேஷத்தின் ஒரு சக்தி வாய்ந்த பிரசங்கமாக இருப்பது போல நீ நற்செய்திக்காக உன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிற முறை அது கூட கிறிஸ்து உன் வாழ்க்கையில கொண்டு வந்த ஒரு புரட்சிகரமான ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. அதை தான் உலகத்துக்கு நீ காட்டுற. உன்னுடைய வாழ்க்கை ஒழுங்காக இருக்கும்போது, தேவ பயத்துல நிறைந்திருக்கும் போது சுவிசேஷத்தை உன் வாழ்க்கை பிரசங்கிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பிரசங்கமாக இருக்கிறது. உன் உபத்திரவும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்குது, உன் நடைமுறை வாழ்க்கையும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது. ஏன்னா உலகத்துல வசனத்தை மாத்திரம் கேட்பதன் மூலம் ஒரு சில பேர் கிறிஸ்துவுக்குள்ள வரலாம். ஆனால் பெரும்பாலான மனுஷர்கள் சகோதரனை சகோதரியே சுவிசேஷத்துக்காக துன்பம் சகிக்கிறவர்களாகவும் சுவிசேஷத்திற்காக வாழுகிறவர்களாலும் அவர்கள் வாழ்க்கையை பார்த்துதான் முக்கால்வாசி பேர் தேவ வசனத்துக்கும் கிறிஸ்துவின் சிலுவைக்கும் வழி நடத்தப்படுகிறார்கள். ஆமே. கடைசியாக நற்செய்தி மற்றவர்களுக்காக நீ போராட உன்னை இணக்குகிறது. காஸ்பல் மேக்ஸ் யூ வில்லிங் டு ஸ்ட்ரகிள் ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுக்காக 29வது வசனமும் முதல் வசனமும் யாராவது வாசிங்க. 1:29, 2:1. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அடுத்த வசனம். உங்களுக்காகவும் லவோதிகாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தின் முகத்தை காணாதிருக்கிற
மற்றெல்லோருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அமேன். அமேன், அமேன். சகோதரனே, சகோதரியே, அடிப்படையில நம்ம வாழ்க்கையின் மையத்துல, அவங்க இருதயத்தின் மையத்துல நம்ம எல்லாரும் சுயநலவாதிகள். நற்செய்தி என்னை பிடித்து பற்றி கொண்டு என்னை மாற்றுகிற வரைக்கும் என்னுடைய ஜீவன் என் சுயத்தை பற்றியது, என் சுகபோகம், என் விருப்பங்கள், என் வசதிகள், மற்றவர்களுக்கு நான் எப்படி சேவை செய்யலாம் என்பதை பற்றி என் வாழ்க்கை இல்லை. மற்றவர்களுக்கு, மற்றவர்கள் உங்களுக்கு எப்படி சேவை செய்யலாம் என்பதை பற்றியே நம்ம வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் நற்செய்தி என்னை பிடித்து கொள்ளும் போது, சரியாக பிடித்து கொள்ளும் போது எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றுகிறது. உங்களே இன்னைக்கு ஒரு கேள்வி கேளுங்க, என் வாழ்க்கை எதை சுற்றி வருகிறது? பல பேரு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பல பேரும் கூட, எப்ப பார்த்தாலும் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்க மச்சானுக்கு உடம்பு சரியில்லை, இங்க எனக்கு என் வேலையில பிரச்சனை, இதே யோசிக்க வேணாம்னு சொல்ல. ஆனா அதே தான் சென்டர் நம்ம ஜப வாழ்க்கை, நம்ம ஐக்கியம், மற்றவர்கள்ட்ட பேசும் போதெல்லாம் அதே தான், அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குது, இதுதான் சுத்தி. ஆனால் சுவிசேஷம் உண்மையிலேயே என்னை பிடித்து கொள்ளும் போது என்னுடைய இதயத்தின் சுவாபத்தையும் மனநிலைமையும் திசை திருப்புகிறது. நற்செய்தி உன்னை நான் என்னுடையது என்ற ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்கிறது. நற்செய்தி என்பது உங்கள் சுயத்தை முடிவுக்கு கொண்டு வந்து, இதன் மூலம் நீங்கள் இறுதியாக நீங்கள் உங்களுடைய அடையாளம், உங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தம், நோக்கம், நல்வாழ்வு இவைகளை குறித்த காரியங்களை நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வைக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்குள்ள இயேசுவில், அல்லது உங்களுக்குள்ளே நீங்க இயேசு கிறிஸ்து இருந்தா நீங்க இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. மற்றவர்களுக்காக மிகுந்த தியாக வாழ்க்கையை வாழ இது உதவி செய்கிறது. என்னுடைய வாழ்க்கையில இயேசு இருக்கும்போது என்னுடைய எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தந்து விட்டார் என்று யோசிக்கும் போது மற்றவர்களுக்காக என்னுடைய நேரத்தையும் என்னுடைய பலத்தையும் பணத்தையும் முயற்சிகளையும் செலவழிக்க நான் தயங்க மாட்டேன். நற்செய்தியினால பிடிக்கப்பட்டவர்கள் தங்கள் பதவிகளை, ஸ்தானத்தை காத்துக்கொள்ள அது கல்வதற்காக அல்ல, இவைகளை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே பிரியப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய மதிப்பீடு, பொக்கிஷங்கள், மதிப்பு இப்போது கிறிஸ்துவில்தான் இருக்கு, தாங்கள் இருக்கிற ஸ்தானத்துல இல்ல. நான் ஒரு நற்செய்தியினால பிடிக்கப்பட்ட மனிதன் என்று எப்பொழுது எனக்கு தெரியும்? கிறிஸ்துவில் முடிக்கப்பட்ட வேலையினுடைய உண்மை எனக்குள்ள இருக்கும்போது, யதார்த்தம் எனக்குள்ள இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கிறிஸ்துவிலே தன்னுடைய அடையாளமும் முக்கியத்துவமும் செக்யூரா இருக்குது, செக்யூரிட்டியில இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுகிறான். அது அவனை விடுதலை செய்கிறது. இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்கனவே வைத்திருக்கிறேன் என்று நீ புரிந்து கொள்ளுகிறதுனால உன்னிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க உன்னை விடுவிக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேற ஒருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கு நினைத்தால் நான் அதிகமா எப்படி செய்யலாம்? ஆகிலும் எனக்கு லாபமாய் இருக்கிற இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த சுவிசேஷம் வாழ்க்கையில உண்மையும் ஜீவன் உள்ளவதா இருக்கிறா? பவுல் சொல்றார், என்னைய பாரியா, நான் அப்படி இருக்கேன், நான் தலைகளாய் மாற்றப்பட்டேன், நீ எப்படி இருக்கிறாய் என்று உன்னை என்னையும் கேட்கிறார். ஆமேன். அதனால இந்த நேரத்துல அந்த ஒரு சிந்தனையோடு, இயேசு எனக்குள்ள அந்த சுவிசேஷனை மாற்றியதா, தலைகளாக மாற்றி கொண்டிருக்கிறதா என்ற யோசனையோடு நாம் சகோதரனோடு சேர்ந்து செவிப்போம். நம்ம எல்லாரும் செபிப்போம். கத்திரியோடுவாக நம்மை நேசிக்கிறதுனால அதிகமாக எதாப்போசலாகிய பவுலை கொண்டு நாம் இன்னும் அதிகமான வேதவசத்தின் ஆழத்துக்குள்ளாய் செல்லும்படியாக, எத்தனையோ தலைமுறைக்கு இது ஆசீர்வாதமாய் விளங்கும்படியாக கத்திருந்த வேத வசனங்களை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது அநேகர் அநீதியான பாவத்தினாலே, துன்மார்க்கத்தினாலே கத்தரை விட்டு விலகி ஓடுகிறதையும், அதே சமயத்துல சபைக்கு உள்ளாக இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே சுயநீதினாலே, அதன் மூலமாக இயேசு விட்டு விலகி தங்களுடைய சுயநீதியிலே பெருமையும் மேன்மையும் கண்டு ஆண்டோரை விட்டு விலகி இருக்கிறதையும் நாம் இந்த வசனங்களின் மூலமாய் பார்க்கிறோம். சபை என்பது இயேசு கிறிஸ்துவை மட்டுமே மையமாக கொண்டு செயல்படுகிறதா இருக்கிறபடினாலே இயேசுவே இவர்கள் எல்லாவற்றிலும் மிக மேன்மையாக இருக்கிறார். நாம் பிறக்கும் போதே நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம்.
மனதிலே தேவனற்ற சுயநலவாதிகளாக இருந்தோம். நம் நிலவையை குறித்து உணர்வற்றவர்களாகவே இருந்தோம். நற்செய்தியின் அவசியத்தை நாம் உணர வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருந்தபோது நற்செய்தியை நம்மை சந்தித்து நம்மை நாம் நற்செய்தி வேண்டும் என்கிற உணர்வை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொண்டு வந்தது. காரணம், நாம் முன்பு பாவத்தின் பின்னணியிலே இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய ஸ்தானத்தை கர்த்தர் மாற்றி நாம் தேவனுடைய தேவனுக்கு சத்துருக்கள் என்ற நிலைமையில் இருந்து முற்றிலுமாக நம்மை மாற்றி தேவனுடைய சிநேகிதர்களாக தேவனுடைய உடன் சுதந்திரர்களாக நம்மை கர்த்தர் மாற்றி அந்த உன்னத ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை வைத்தார். நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் எல்லா தேவைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் இருக்கிறது. நம்முடைய நீதியோ, நம்முடைய மீட்போ, நம்முடைய பரிசுத்தமோ, நம்முடைய உலக வாழ்க்கையிலே அன்றாட நடக்க எல்லாமே நாம் பெற்றுக்கொள்ளுகிற எல்லாமே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந்து நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகையால் விசுவாசத்தில் தொடங்கிய நாம் இந்த விசுவாசத்திலே நாம் நீடித்து நிலைத்து அதிலே ஓடிக்கொண்டிருக்க வேண்டியது நமக்கு வேண்டிய ஒரு காரியமாயிருக்கிறது. சுவிசேஷம் பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள செய்கிறது. நற்செய்தி ஒரு மனிதனை எரிந்து பிரகாசிக்கிறவனாக செய்கிறது. பெரும்பாலான மக்கள் சுவிசேஷத்தின் பாடுகளை அநேக சமயங்களிலே அநேக மிஷனரிகளுடைய பாடுகளுடைய வாழ்க்கைகள் அவருடைய காண்பித்த வெளிச்சத்தை பார்த்துதான் அநேகர் கூட்டம் கூட்டமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறதை கடந்த சரித்திரங்களிலே நாம் பார்க்கிறோம். சுவிசேஷம் பாடுகளை சகிக்க மாத்திரமல்ல, நற்செய்தி சுய நலத்தில் இருந்து நம்மை மற்றவர்களுக்காக தியாக வாழ்க்கை வாழ்வதற்காக நம்மை நடத்துகிற ஒரு தெய்வீக சக்தியா இருக்கிறது. இந்த சுவிசேஷம்தான் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் சந்தித்து நம்மையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வழி நடத்துவதற்கு அனுதினமும் வாழ்க்கையிலே சுவிசேஷம் நம்மை ஒரு தியாக வாழ்க்கைக்குள்ளாக அநேக சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருந்த இருந்து விடுதலையாகி கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து வாழத்தக்கதாக ஆண்டவருடைய சுவிசேஷம் நம்மை வழி நடத்துகிறது. இன்றைக்கும் கேட்டு கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவாக நம்மை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய சுயத்தை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய பாடுகளை நினைத்து கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் விட்டு நாம் சுவிசேஷத்தின் நற்செய்தியின் ஒளியாக விளங்கத்தக்கதாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அந்த மேன்மை, அந்த மகிமை, கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் வாசமாக இருக்கிற அந்த மகிமையை வெளிப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த கிருபைகளை தர வேண்டும் என்று நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள் இருக்கிறீர் என்பதை அந்த நற்செய்தி ஆண்டவரை பிரகாசிக்க செய்யத்தக்கதாக அநேகரை கவர்ந்து இழுக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா சுயநல சிந்தைகளிலிருந்து அன்றே இந்த நாளிலே நாங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு அன்றே தியாக அன்றே நற்செய்தி தியாகமாய் கர்த்தருக்காய் பாடுபடுவதற்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து அநேக பாடுகளை சுவிசேஷத்துக்காக சகித்ததுல குறைவானவைகள் என்று சொல்ல அதுல என் பங்கை நான் நிறைவேற்றினேன் என்று சொல்கிறப்பான். எங்க ஒவ்வொருடைய பங்குகளும் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விடுமாய் செபிக்கிறோம். இந்த நாட்களில் இருக்க சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன வேதனைகள், சின்ன சின்ன வியாதிகள், பலவீனங்கள் இவைகளிலே சோர்ந்து நின்று விடாதபடி அன்று முன்னேறி செல்லத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யும். உண்மையாகவே அன்று உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை நீர் பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிற வசனத்தின்படி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையும் இரக்கத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். இப்பொழுதும் கூட யாராரும் ஒரு இதயத்திலாவது இப்படிப்பட்ட உலக பாரத்தோடு கவலையோடு கூட துக்கத்தோடு இருப்பார்களானால் ஆண்டவரது வசனம் இந்த வேளையிலே அவர்களை தேற்றி பலப்படுத்தி உற்சாகப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். நமக்காக எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு செய்து வைத்திருக்கிற அந்த கிருபையை நினைத்து ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக முன்னேறி செல்ல கத்த கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் நீங்கட்டும், எல்லா பயங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலையோடு கூட கத்தரை அன்பு கூறத்தக்கதாக சுவிசேஷத்தில் நிலைத்திருக்க விசுவாசத்திலே தொடர்ந்து ஓட கத்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்க ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறோம். அன்பான இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.